ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் எதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து உடச்ச உளுந்து இங்கே எடுத்திருக்கேன், நீங்கள் முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற இந்த கப்பியை வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போது உளுந்து பவுடர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அரிசியும் வந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது, ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ வந்து இதை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாவையும் நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பவுடராக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உளுந்து பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வச்சு நம்ம கை சுத்து முறுக்கும் வந்து பண்ணலாம். அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு மூடி வச்சுக்கோங்க, பாட்டிலோட மூடி எடுத்துக்கலாம். கையில் வந்து லைட்டாக பட்டரை தொட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா தின்னாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ரோல் பண்ணி ரவுண்டாக சுற்றுங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா இதுவும் பண்ணிக்கலாம். கடைசியில் இந்த மூடியை வந்து எடுத்துடலாம். அடுத்ததான் நான் நார்மல் முறுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஒரு பர்ஃபெக்டான முறுக்கு ஷேப் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தோசை கரண்டி எடுத்து இது மாதிரி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் முறுக்கு உள்ளேயும் நல்லா வந்து வேகும். முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நல்லா முறுமுறுன்னு வந்திருந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இது மாதிரி அழகாக நம்ம எடுத்து வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு சூப்பரான முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.